மேகலை இடிக்கிற மாதிரி ஒரு கார் ரொம்ப பக்கத்துல போயிட்டு இருந்தது. அது அப்படியே முன்னாடி போய் இன்னொரு ஆள் வந்துருது. மேகுல் வேகமா அந்த ஆள் கிட்ட ஓடி போறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த கார் அங்கிருந்து போயிடுது. ஆனா மேகுல் அதை போட்டோ எடுத்துடுறாரு. லாஜிக்கல் ஆர்மி, மேகுல் அந்த காரை ஏன் போட்டோ எடுத்தாரு? போட்டோ எடுத்ததால மேகுலுக்கு என்ன பயன் யோசிங்க. போட்டோல காரோட நம்பர் இருக்கு. அந்த காரோட நம்பரை வச்சு அந்த கார் ஓனரோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேகுல் அந்த காரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்டிஓக்கு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆலியாவோட கால் வருது. சிட்டியில இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்றாங்க. மேகுல் உடனே அங்க போயிடுறாரு. அந்த வண்டியை நீ பாத்தியா? அது பார்க்க எப்படி இருந்தது? அது பார்க்க ரெட் கலர்ல இருந்தது. யாரோ அதை ரொம்ப வேகமா ஓடிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க வேகமா போயிட்டாங்க. என்ன, நானே காப்பாத்திக்க நான் சைட்ல ஜம்ப் பண்ணிட்டேன். இது அதே கார் தானு மேகுலுக்கு புரிஞ்சிருது. ஒரே கார்ல ரெண்டு ஆக்சிடென்ட், இது கோஇன்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆலியா உன் கால்ல இருந்து ஏன் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு? மேகுல் உடனே ஆலியாவை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போயிடுறாரு. அப்புறம் அந்த வண்டியோட நம்பர் கொடுத்துட்டு சொல்றாரு, சார் எனக்கு இந்த வண்டியை பத்தின இன்ஃபர்மேஷன் தேவை. இது யாரோட வண்டி? இந்த வண்டியை 2 வருஷத்துக்கு முன்னாடியே திருடி இருக்காங்க சார். யாரோ இதை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேகுல்க்கு ஒரு கால் வருது, இன்னொரு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. மேகுல் உடனே அந்த இடத்துக்கு போறாரு. மேகுல் அங்க இருக்கிற சில பேர் கிட்ட கேக்குறாரு. இதுவும் ரெட் கார் தான் அவங்க சொல்றாங்க. இந்த கார்ல ஏன் அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க? இந்த காரை நான் எப்படி பிடிக்கிறது? அப்ப மேகுல்க்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. அடுத்த ஆக்சிடென்ட் எங்க நடக்க போகுதுன்னு அவருக்கு புரிஞ்சிருது. முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ஸோட பிக்சரை பார்த்து அடுத்த ஆக்சிடென்ட் எங்க நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. யோசிங்க யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. மூணு ஆக்சிடென்ட்டும் மாலுக்கு எதிரில் தான் நடந்தது. அடுத்த ஆக்சிடென்ட்டும் மாலுக்கு எதிரில் தான் நடக்க போகுது. அந்த சிட்டியில் 4 ஷாப்பிங் மால் தான் இருந்தது. அப்படின்னா அடுத்த ஆக்சிடென்ட் அந்த கடைசி மாலுக்கு எதிரில் தான் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருது. மேகுல் அவரோட காரை எடுத்துக்கிட்டு உடனே அந்த இடத்துக்கு போய் அவருக்காக காத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே 2 ரெட் கலர் கார் வந்துருது. மேகுல் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஆக்சிடென்ட் பண்ணுற கார் இதில் எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? ஏ பி, இதில் எது அந்த ரெட் கலர் கார்னு? மேகுல் அந்த ரெட் கலர் வண்டியோட நம்பரை நோட் பண்ணியிருந்தாரு. அந்த நோட் பண்ண நம்பரை பார்த்து உடனே அவருக்கு புரிஞ்சிருது. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கார் பி கார் தானு. இந்த காரால யாருக்காவது ஆபத்து வரதுக்கு முன்னாடியே நான் காப்பாத்தணும். மேகுல் அந்த கார் கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது அந்த கார் திடீர்னு வேகமா போயிடுது. மேகுல் உடனே அந்த வண்டியை பின்தொடர்ந்து போறாரு. அந்த கார் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பில்டிங் கிட்ட போய் காணாம போயிடுது. மேகுல் அதை பின்தொடர்ந்து அந்த பில்டிங் வரைக்கும் போறாரு. திடீர்னு அந்த கார் இங்க காணாம போயிடுச்சு, நான் பில்டிங்க்கு உள்ள போய் பாக்குறேன். மேகுல் அந்த பில்டிங் முழுக்க கவனமா சுத்தி பாக்குறாரு. ஆனா அவருக்கு அங்க எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. அப்புறம் அவர் வந்துடுறாரு. மேகுல் அடுத்த நாள் மறுபடியும் அந்த மால் கிட்ட வராரு. அப்புறம் கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த கார்க்காக காத்துட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஆக்சிடென்ட் பண்ற அந்த கார் வந்துருது. மேகுலோட காரை பார்த்ததும் அந்த ரெட் கலர் கார் அங்கிருந்து போயிருது. அது எப்படி சாத்தியம்? அந்த கார் இன்னைக்கு வரல. என் காரை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் காரை பார்த்ததா அவங்க இங்க வராம வந்திருக்காங்க. அடுத்த நாள் மேகுல் அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு போறாரு. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அந்த கார்க்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இவர் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெட் கலர் கார் அங்க வருது. ஒரு ஆளை நேரா கொல்ல போயிட்டு இருக்கும் போது மேகுல் அங்க வந்து அந்த ஆளை காப்பாத்திடுறாங்க. அப்புறம் அந்த காரை பின்தொடர்ந்து போறாரு. இந்த தடவையும் அந்த ரெட் கலர் கார் அந்த பில்டிங் கிட்ட போய் அப்படியே காணாம போயிருது. மேகுல் அந்த காரை பின்தொடர்ந்து அந்த பில்டிங்க்கு வெளியே போறாரு. அப்புறம் பில்டிங்குள்ள போய் அந்த காரை தேடுறதுக்காக போறாரு. மேகுலுக்கு ஒரு இடத்துல ஒரு பெரிய குழு கிடைக்குது. என்ன லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு அப்படி என்ன குழு கிடைச்சது? உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. மழை வந்துட்டு இருந்ததால அந்த காரோட டயர் தடயங்கள் இருந்தது. ஆனா அது ஒரு இடத்துக்கிட்ட போய் காணாம போயிருந்தது. இது எப்படி சாத்தியம்? அந்த தடயங்கள் எப்படி காணாம போகும்? மேகுல் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் தள்ளி பார்க்கும் போது அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அங்க ஒரு கதவு இருந்தது. மேகுல் அந்த கதவை திறக்கிறாரு. அப்புறம் பார்க்கும்போது அங்க அப்படியே ஒரு ஸ்லைடிங் வழி இருந்தது. அப்படின்னா அந்த கார் இங்கிருந்து கீழே தான் போயிருக்கும், அதனாலதான் எனக்கு அது கிடைக்கல. லாஜிக்கல் ஆர்மி, என்ன மாதிரி நீங்களும் உங்க பிரெயினை ஷார்ப்பாக்கிக்கலாம். உடனே டிடெக்டிவ் ஐக்யூ கேமை டவுன்லோட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக 500 லெவல டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேகுல் அது வழியா பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. ஆனா அங்க 5 பேர் இருந்தாங்க. மேகுல் அவங்க கிட்ட ஃபைட் பண்றாரு. ஆனா அவர் தனியா தான் இருந்தாரு. ஆனாலும் மேகுல் அவங்கள ரொம்பவே அடிக்கிறாரு. சில பேரை பஞ்ச் பண்றாரு, சிலரை கிக் பண்றாரு, இன்னும் சிலரை காத்துல பறக்க விட்டாரு. 5 பேரும் பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுறாங்க. மேகுல்க்கு அங்க எல்லா காரை பத்தின இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருது. அப்புறம் அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டரும் இருக்கு. அப்புறம் அந்த கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்றாரு. அதுல ஒரு பாஸ்வேர்டும் இருந்தது. கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்றதுக்காக ஸ்டார்ஸ் இருக்கிற இடத்துல 3 நம்பர்ஸ் வரணும். அதுதான் நாம கண்டுபிடிக்கணும் லாஜிக்கல் ஆர்மி, அப்போதான் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ண முடியும். அதனால கவனமா யோசிச்சு அது என்ன நம்பர்னு சொல்லுங்க.
மேல இருக்கிற நம்பர் பிளஸ் கீழே இருக்கிற நம்பர் தான் அதுக்கு கீழே இருக்கிற நம்பர். அதாவது 1+2=3, 6+3=9. அப்போ இந்த ஸ்டார்க்காக 2+6=8, 4+4=8, அப்புறம் 5+4=9. ஸ்டார் இருக்கிற இடத்துல 644 வரும். மேகுல் கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணிடுறாரு. அவர் கம்ப்யூட்டர்ல பாக்குறாரு, அந்த கேங் சிட்டில பயத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. எல்லாரும் ரோட்ல போகவே பயப்படணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதனாலதான் அவங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேகுல் அங்க ஒரு ட்ரக்கோட போட்டோவை பாக்குறாரு. உடனே நம்பரை நோட் பண்ணி அது யாருதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. அதுவும் திட்டு வண்டி தான் அவருக்கு தெரிய வருது. அதோட அவருக்கு அங்க ரெண்டு சினிமா டிக்கெட்ஸும் கிடைக்குது, பிபி சினிமா அப்புறம் சிஆர் பிக்சர்ஸ். அதுல கிராஸ் மார்க்ஸ் இருந்தது. ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியல, அந்த ட்ரக்கும் சினிமா டிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு. அப்ப மேகுலுக்கு ஒரு கால் வருது, பிவி சினிமாஸ் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அவர் உடனே அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அங்க ஒரு ஆள் சொல்றாரு, அங்க ஒரு ட்ரக் வந்து வேணும்னே அவங்களை இடிச்சுதா அவரு சொல்றாரு. அப்புறம் மேகுல் கிட்ட அந்த ட்ரக்கோட நம்பரையும் சொல்றாரு. மேகுல் கிட்ட இருந்த அதே நம்பர் தான் அந்த ட்ரக்கோட நம்பர். மேகுலுக்கு உடனே புரிஞ்சிருது அந்த ட்ரக்கோட அடுத்த ஆக்சிடென்ட் இங்க நடக்க போகுதுன்னு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு இது எப்படி தெரிஞ்சது, உங்களால சொல்ல முடியுமா? மேகுலுக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு ட்ரக் அப்புறம் ரெண்டு சினிமா டிக்கெட்ஸ் கிடைச்சது. முதல் டிக்கெட் இருந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதாவது பிவி சினிமாஸ் கிட்ட. அப்படின்னா ரெண்டாவது ஆக்சிடென்ட் ரெண்டாவது டிக்கெட் இருந்த இடத்துல தான் நடக்க போகுது, அதாவது சிஆர் பிக்சர்ஸ். மேகுல் உடனே அந்த இடத்துக்கு போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே ட்ரக் நம்பர் அங்க வருது. மேகுல் அதுக்கு எதிரில் வந்துடுறாரு. அந்த ட்ரக் அங்கிருந்து போக முயற்சி பண்ணுது. மேகுல் அதை பின்தொடர்ந்து போய் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சிட்டியோட எல்லா டிராபிக் சிக்னல் கிட்டையும் போலீஸ்காரங்க இருந்தாங்க. ஆனா அந்த ட்ரக் எவ்வளோ வேகமா போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு எதிரில் வரதுக்கான தைரியம் யாருக்குமே இல்லை. இந்த ட்ரக் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு, இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் இதுக்கு வேற ஒரு வழியை தேடணும். அப்போ மேகுல் அந்த ட்ரக்குக்கு பின்னாடி பார்க்குறாரு. அதோட டோர் ஓப்பன் ஆகியிருந்தது. மேகுல் அவரோட வண்டியை அந்த ட்ரக்குக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் ஒரு டிவைஸ் கார்டை அதுக்குள்ளே போட்டுறாரு, அதோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறதுக்காக. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரக் வேகமாக ஒரு காட்டுக்குள்ளே போயிடுது. மேகுலும் அந்த ட்ரக்கை பின்தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ளே போயிடுறாரு. காட்டுக்குள்ளே அவருக்கு ரெண்டு டயரோட தடயங்கள் தெரிஞ்சது. அந்த ட்ரக் ஏ இல்ல பி, இதுல எந்த வழியா போயிருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? அந்த ட்ரக் ரொம்ப பெருசா இருந்தது, அப்ப பி வழியா தான் போயிருக்கும். மேகுல அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க 4-5 பேர் அந்த ட்ரக்குக்கு பக்கத்துல நின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேகுல் இந்த தடவை ரொம்ப ஸ்மார்ட்டா போலீஸ் அங்க வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. போலீஸ் வேகமா அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கடைசியா அந்த ஒட்டுமொத்த கேங்கையுமே பிடிச்சிடுறாங்க. கேஸ் சால்வ், டிடெக்டிவ் மேகுல் ராக்ஸ். டிடெக்டிவ் ஐக்யூ கேம் விளையாடுனா நீங்களும் மேகுல் மாதிரி ஆகலாம். இப்பவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க.